வணக்கம் நேர்களே, நான் இப்ப வந்து கொள்ள வச்சு ஒரு ரசம் செய்ய போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், எப்படி செய்யறேன்னு பாருங்க. கொள்ளு ரசம் வைக்க போறீங்க. கொள்ளு ரசத்துக்கு தேவையான பொருள் பாருங்க, இந்த மாதிரி ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு 5 பூண்டு வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவுங்க. 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சீரகங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க. நெல்லிக்காய் அளவுக்கு 1 புளி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பொடி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் வந்து 2 மிளகாய் சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொள்ளு பருப்பு வேகிறதுக்கு கொள்ளை வந்து குக்கர்ல சேர்த்துக்கலாம்ங்க. ஒரு 3 தடவை கலந்து எடுத்துக்கலாம்ங்க. தண்ணி ஊத்திடலாம்ங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம்ங்க. 1 2 ஸ்பூன் ஊத்துங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம்ங்க. பற்ற வச்சிடலாம்ங்க. 1 5 சவுண்ட் வரட்டுங்க. தண்ணி ஊத்துக்கலாம்ங்க. புளிய வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம்ங்க. இந்த மாதிரி இந்த துப்பி எல்லாம் எடுத்துடலாம்ங்க. புளி கரைச்சிட்டுங்க. ரசத்துக்கு இந்த கல்லில் இந்த பூண்டெல்லாம் போட்டு தட்டி எடுத்துக்கலாம்ங்க. சீரகத்தை போட்டுக்கலாம்ங்க. மிளகெல்லாம் பொடிச்சு வச்சிருக்கோங்க, அதை தட்ட வேண்டியது இல்லைங்க. கொத்தமல்லியும் பொடிச்சு வச்சிருக்கோம், அதை தட்ட வேண்டியது இல்லைங்க. இது ரெண்டையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம்ங்க. ரசத்துக்கு பூண்டு சீரகம்லாம் தட்டி எடுத்தாச்சுங்க. பேன் வச்சிடலாம்ங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்ங்க. கடுகு போட்டலாங்க. மிளகாய் சேர்த்திடலாம்ங்க. கொத்தமல்லி சேர்த்திடலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம்ங்க. கொள்ளு வேக வச்சு தண்ணி இழுத்து வச்சுக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம்ங்க.
மல்லிப்பொடி போட்டுலங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க, பூண்டு சீக்கிரமெல்லாம் இடிச்சு வச்சிருக்கோம்ல அதையும் இதுக்குள்ள சேர்த்திடலாங்க. தண்ணி வந்து ஊத்திடலாங்க. நல்லா இப்படி தொழாவி விடலாங்க. உப்பு புளி எல்லாம் அளவா இருக்குதான்னு பாக்கலாங்க. எல்லாம் அளவா இருக்குதுங்க, கொதிக்கட்டுங்க. லேசா கருவேப்பிலை கொத்தமல்லிக்கல்லையும் கருவேப்பிலையும் தூவிடலாங்க. நல்லா மணம் வருதுங்க. சீரகம் பூண்டெல்லாம் போட்டிருக்கோங்களா, சூப்பரான மணம் வருதுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டே வேலை செய்ய முடியலங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு, கொள்ளுல சூப் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குதுங்க, அதுக்கு இந்த கொள்ளு ரசம் கொடுத்தோம்னா சளி உடனே சரியாயிருங்க. நெஞ்சு சளியெல்லாம் ரொம்ப நல்லா போயிருங்க. இந்த ரெசிபி நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி செய்து பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. நேர்களை நல்லா கொதிச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. வேற ஒரு பவுல்ல மாத்திடலாங்க. கொத்தமல்லி தழை லேசா போட்டு விட்டுலாம். இது வரைக்கும் கொள்ளு ரசம் எப்படி செய்யுதுன்னு பாத்துருப்பீங்க நேர்களே. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.